வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி பிஜேபியுடைய கூட்டம். சரி, பிஜேபி கூட்டம் என்ன முக்கியத்துவம்னா, நீங்கள் நம்மளுடைய நேற்றைய பதிவுன்னு நினைக்கிறோம், அதை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், அண்ணாமலை தமிழிசை. இது வந்து அக்கா, இன்னைக்கு காலைல கூட சொன்னோம், அக்கா தம்பி அப்படின்னு சொன்னாலே பிரச்சனைன்ட்டு. எல்லோரும் பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்கும் போது, இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் அரவிந்த் மேனன் மேலிட பொறுப்பாளர்கிட்ட தமிழிசை சரமாரியான புகார், சொந்த கட்சியினரே விமர்சிச்சுட்டு இருக்காங்க, அண்ணாமலை தான் சொல்கிறாங்க, விமர்சிச்சிட்ருக்காங்க, என்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, இதை வந்து நீங்கள் கண்டிக்கணும்ன்ட்டு. ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே நிறைய பேர் வந்து அண்ணாமலை எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும், மேலிடத்தில் ஆசி பெற்ற அண்ணாமலையை அவங்க எதிர்த்து பேசலாம்னு நினச்சா பேச முடியாது. தமிழிசை பேசுவதற்கு என்ன காரணம், தமிழிசை ஏற்கனவே அமித்ஷா கும்பிட்டு கண்டிச்சார், இல்லைன்னு அவங்க சொன்னாலும் கண்டிச்சது தான், ஏன்னா அறிவுறுத்தினாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு போய் அண்ணாமலை பார்க்குறாரு, இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிஜேபி மையக்கூட்டம் நம்ம யோசிப்போம்ல, ஏன்னா 10 பேர் தான் கட்சிட்டு இருக்காங்க, 10 பேருக்குள்ளே 10 பஞ்சாயத்தா. ஏன்னா காங்கிரஸில் கோஷ்டி பூசல் நம்ம அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார், காங்கிரஸில் காஷ்டி பூசல் விடுங்க, காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு நீங்கள் உங்கள் கட்சியை பார்த்தா அதை விட மோசமாக இருக்கும் பொழுதே, நீங்கள் ஒரு கோஷ்டி, வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கோஷ்டி, பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கோஷ்டி, எச் ராஜா எதுலேயும் சேராத ஒரு கோஷ்டி, அப்புறம் நிறையா சொல்லிக்கிட்டே போல உங்களுக்கு ஆதரவாக திருச்சி சூர்யா, அப்புறம் யார் நம்ம இவர் அமர் பிரசாத், இவங்கெல்லாம் வேகமாக வருவாங்க. உண்மையிலேயே வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு பரவாயில்லப்பா, அண்ணாமலைட்டு ஆள் அதிகமாக இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்களா, இன்றைக்கி பெரும்பான்மையாக ஆட்கள் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா அண்ணாமலை, அது சரியோ தப்போ பரவாயில்லப்பா, அண்ணாமலை ஜெயிலே திமுகவை கடுமையாக அடுகிறாருப்பா, அதிமுகவை ரவுண்டு கட்டி அடிக்கிறாருப்பா பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட சொல் உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தேவையில்லாமல் அதிமுக கூட்டணி வச்சுருந்தா 10 சீட்டாக ஜெயிச்சிருக்கலாம், இந்த அவர் தேவையில்லாத பண்ணுறாங்க. தமிழிசை என்ன நினச்சாங்க, கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணும்போது முன்னாடி அவங்களுக்கு சொல்லப்படுதுன்னா எப்படியும் கடைசி நேரத்தில் எடப்பாடியை கூட்டுருவோம் அப்படின்னு நினச்சாங்க. அது இல்லைன்னு அவங்க கடைசியாக தமிழிசை வந்து இந்த அளவுக்கு, ஏன்னா தமிழிசை ஒரு கணக்கு போட்டாங்க, இப்போ என்னென்னா கவர்னர் பதவி இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி எம்பியும் இல்லை, என்ன பண்ணுவாங்க, அப்போ அவருடைய ஆவேசம் அதிகமாகி அதனால தான் அவங்க பேசினது. உடனே இந்த விஷயம் அண்ணாமலை அவர்கள்ட்ட போகுது, அண்ணாமலை உடனே மேலே போய் ரிப்போர்ட் பண்ணதுனால தான் கூப்பிட்டு அமித்ஷா கண்டிக்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு, தனக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் மூலிமா இல்லைங்க அந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, வெளியில் என்ன பரவச்சுன்னா பாருங்கள், தமிழிசையை கூப்பிட்டு அமித்ஷா கண்டிக்கிறாரு, இப்படியே போனால் நாடார் ஓட்டுலாம் போயிடும், ஓ தமிழிசைக்கு ஆதரவாக இல்லை நாடார் ஓட்டு போயிடும், ரைட், அப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் போய் அண்ணாமலை அவர்களை நீங்கள் போய் தமிழிசையை பார்த்துருங்க, நீங்கள் அக்கான்னு சொல்லுங்கள், அவங்க தம்பின்னு சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஏன்னா நம்ம திமுகட்ட விமர்சனம் வைக்கும்போது இதே விமர்சனம் வைக்கணும், திமுக என்ன சொன்னோம், இதே மாதிரி நேரு அவர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து வரும்போது பார்க்க சொல்லி பார்த்தாங்க, அது ஒட்டாது, ஏன்னா அங்கே தெரியும் எல்லாத்துக்கும் உட்பூச்சி பூசல் இருக்குது. சரி, அதாவது திமுகவில் நிறைய பேர் இருக்காங்க, அதிமுகவில் நிறைய பேர் இருக்காங்க பூசல், இங்கே ஆளே இல்லாத கட்சிக்கு 18 கோஷ்டி. ஆனால் உண்மையிலே இது ஒருத்தர் நல்லது தான், ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டை வளர்றது உண்மை வளராதது உண்மையிலே நல்லதுக்கு தான், ஏன்னா நாட்டு நலனுக்காக இல்லை, இவர்கள் நாட்டு நலனை விடுங்க, இவங்க திமுக ஊழல் கட்சி அதிமுகவோட ஊழல் பட்டியலில் வெளியிடுவாங்கிறார், முதல்ல பிஜேபியோட ஊழல் பட்டியல் வெளியிட்டு அண்ணாமலை தாங்குவாரா, கொஞ்சம் யோசனை பாருங்கள். இங்கே அதாவது நீ என்ன பேசணும், சிஏஜி அறிக்கையிலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம், நீங்கள் பண்ண வேலையெல்லாம், இப்போ உங்கள் ஒன்றிய அமைச்சர் குமாரசாமி கேட்டார் குஜராத்தில் இவ்வளோ தப்பு நடக்குதுன்னு, அதுக்கு உங்கள் பதில் என்ன, அதை பற்றிலாம் பேசவே மாட்டார், கேட்டால் யாருக்கும் மெச்சூரிட்டி இல்லை, இந்த ஒரு வார்த்தை தாங்க, யாருக்கும் மெச்சூரிட்டி இல்லை, இவருக்கு மட்டும் மெச்சூரிட்டி இருக்குது. சரி, இன்றைக்கி கூட்டத்தில் இந்த மாதிரி வந்த உடனே வெளியில் என்ன சொல்கிறாங்க, தமிழிசை ஆவேசம் தன்னுடைய கருத்துக்களை கூறினார், தமிழக தமிழிசை மேடத்துக்கு ஒன்று தெரியும், நீங்கள் 1000 சொன்னாலும் தமிழிசையுடைய பங்கு மகத்தானது, எப்படி அண்ணாமலையுடைய பங்கு மகத்தானதோ தமிழிசையும் ஏதோ தாமரை என்னங்க. ஆனால் அதற்காக பெரிய அளவுக்கு பலனை பெற்று விட்டார்கள். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி என்ன நினைக்கும், நீங்களே கொஞ்சம் நம்ம நிறைய பேர் சொல்லும் போது அண்ணாமலை மாற்றப்படுகிறான்னு சொன்னோம், நம்ம சொன்னோம் அண்ணாமலை மாற்றவே மாட்டாங்க, இப்போதைக்கு மாற்ற மாட்டாங்க, ஏன்னா அண்ணாமலையால் தான் இவ்வளோ செல்வாக்கு உயர்ந்துருச்சுன்னு மோடி அமித்ஷா உறுதியாக நம்புகிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அவங்க பெரும்பான்மையான கம்யூனிட்டி பின்னால் இருக்குது, எடப்பாடிக்கு டஃப் கொடுப்பாரு, வெளியில் வந்து தப்பு பரவாயில்ல வந்துட்டோம், இனிமேல் அண்ணாமலையை விட்டுறக்கூடாது, இப்போ போய் அண்ணாமலை பண்ணால் தப்பாக போயிடும், அதிமுக வரமாட்டேது கூட்டணிக்கு, ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வர மாதிரி இருந்தால் பேசுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல், தமிழிசை அவர்கள்ட்ட ஒரு விஷயம் மேலேருந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் பர்சனலாக இவர்கிட்ட பேசுங்க, எடப்பாடிகிட்ட பேசுங்க, கூட்டணிக்கு வர மாதிரி தான் நாங்கள் மாத்திரத்தை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, எடப்பாடி ரொம்ப ஒரு முடிவில் இருக்கார், இவங்க இப்படி சொல்லிட்டு டக்குன்னு நம்மளை கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை அன்னைக்கு அமித்ஷா வந்து டெல்லிக்கு கூப்பிடுறாரு, எடப்பாடி போகிறாரு, எடப்பாடிக்கு தெரியாது, ஏன்னா இவர் வந்து அண்ணாமலையை பற்றி தான் புகார் சொல்ல போகிறாரு, டக்குன்னு இங்கேருந்து நடைப்பயணத்துலேருந்து அண்ணாமலை அங்கே போய் உட்காந்தாரா இல்லையா, என்ன அண்ணா எடப்பாடிக்கே ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து வெளியில் வந்து இன்ட்ரி கொடுத்தாங்க, எங்களுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அவரை திட்டுவோம், அவர் எங்களை அதை விட கேவலமாக திட்டுவாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் இது ஹாபியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, நம்மளும் பரவாயில்லப்பா.
அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே எடப்பாடியால் தாங்க முடியல. என்னங்க ஒரு அளவுக்கு எடப்பாடி என்ன அண்ணாமலை என்ன நினச்சாரு, ஒரு லெவலுக்கு மேலே அடித்தாலும் தாங்குவாங்க இவங்க, எங்கே போயிட போகிறாங்கன்னு நினச்சார். அண்ணாமலைய ரொம்ப ஓரளவுக்கு போகணும்னு எடப்பாடி என்ன வச்சார், ஓகே அடிக்கலாம் எல்லாம் ரைட்டு, அண்ணாமலை அடிக்கிறது இல்லை, மேலேருந்து சொல்கிறாங்க அடிக்கிறார் ரொம்ப தெளிவாக, அவர் ஒன்று சொன்னால் இவங்க பத்து பண்ணுறார் தெரியுது, என்ன பண்ணலாம் சார், அதையும் பொறுத்துட்டு போகலான்னு பார்த்தா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடப்பாடி, இவங்கள சேர்த்து விட்ருங்க கட்சியில், யார டிடிவி ஓபிஎஸ்லாம் வராங்க நம்ம கூட்டணிக்கு, அவங்களையும் கட்சியில் சேர்த்துருங்க, இல்லைங்க அவங்க இருந்தால் நம்ம கட்சியில் இருக்க முடியாதுங்க, அப்படியா சரி நம்ம கூட்டணியில் இருக்கட்டும் அவங்களுக்கு, இல்லைங்க கூட்டணியில் இருந்தாலும் சரி வராதுங்க, அப்படியா சரி நீங்கள் போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணாமலை விட்டு விளாசுறாரு. அப்புறம் என்னாச்சு, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டெல்லிக்கு போகிறாங்க, எதுக்கு போனாங்க அண்ணாமலையை பற்றி புகார் சொல்ல, அவங்கள பார்க்கவே இல்லை. அதனால தானே திருவனந்தபுரம் வழியாக இங்கே வந்து எடப்பாடி ஆளுங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டணி எங்களுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு என்ன கொள்கை வேறுபாடு சொல்லுங்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி தோத்தது இந்த இடம் தான், அதிமுகவுக்கும் உங்களுக்கு என்ன கொள்கை முரண்பாடு, நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் வெளில வந்து, ஐயா எல்லாம் ஓகே தான், கடந்த காலத்தில் நாங்கள் தவறு பண்ணிட்டோம், அம்மா வந்து கூட்டணி வைக்கலை நாங்கள் வச்சோம், எங்கள் மேலே தப்பு, இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, ஏன்னா அது ஒரு மதவாத கட்சி, மோடி அப்படிங்கிற ஒரு நல்ல தலைவரே இல்லை, அமித்ஷா அதை விட நல்ல தலைவரே இல்லை, இங்கே இருக்க அண்ணாமலைக்கு அரசியலே தெரியல, இப்படி தானுங்க பேசியிருக்கணும். அதனால் எடப்பாடி இப்படி போயிட்டார். இன்றைக்கி அண்ணாமலை என்னாச்சு, ஸ்கோர் பண்ணலாம் ஸ்கோர் பண்ணலாம் வந்து அண்ணாமலைக்கும் தெரிஞ்சு போச்சு, இது வேலைக்கு ஆகாது, இன்னொன்றுங்க தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பிஜேபி டேக்கப்பே ஆகாது, ஏன்னா இவங்க பண்ணுற கொள்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அறநிலைத்துறையை கையில் எடுத்தால் இவங்க எப்படி முன்னுக்கு வர்றது. கேட்டால் திமுக குடும்பாச்சு, உங்கள் குடும்பம் அங்கே இங்கே மட்டும் குடும்பம் இல்லையா, அதனால் இதெல்லாம் குடும்பாச்சுன்னா எடுபடுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில். அதனால் அண்ணாமலை ஒரு பக்கம் போகிறாரு, ஆனால் என்ன சிக்கல்னா அண்ணாமலைக்கு கேடரே இல்லை, கேடரே இல்லாமல் எப்படி டெவலப் பண்ணுவீங்க, முதலாவது மெஜாரிட்டி இருந்தது மெஜாரிட்டி இல்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க, எடுத்து அடிச்சிருவீங்களா எல்லாத்தையும், தொட்டுப்பார் சீட்டிப்பாருங்கிறீங்க, இன்னொன்று திமுக எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்குங்கிறீங்க, அப்படி ஆட்சி மரமான பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் எவ்வளோ நாளுங்க எவ்வளோ தூக்கி உள்ளே வைக்க எவ்வளோ நேரம் ஆயிரும், ஏன்னா இந்த மாதிரி பதவியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் டக்குன்னு ஜெயிலெலாம் இருக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் அவங்கெல்லாம், ஏன்னா நாங்கள் மக்களுக்காக போராட வந்திருக்கிறோம் ரைட்டு, உள்ளே போயிட்டு வந்தால் தானே தெரியும், அமர் பிரசாத் உள்ளே போனது அவர் கஷ்டம் தெரியும், இப்படிப்பட்ட சூழ் இன்னைக்கு தமிழிசை பேசியது என்ன இதை காட்டுது, வெளியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நினைப்பாங்க தமிழிசை சரமாரி புகார்னா, என்னங்க அண்ணாமலையும் தமிழிசையும் ஒன்றுன்னு சேர்ந்துட்டாங்கன்னு நினச்சா இப்படி பிரச்சனை, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல சண்டை தான் அப்படின்ட்டு, அப்போ மறுபடியும் நல்லா தெரிஞ்சு போச்சு, அண்ணாமலையை எதிர்த்து தமிழிசை கேட்குறாங்கன்னா அப்போ அந்த உரிமையை யார் கொடுத்தா டெல்லியில், அப்போ அண்ணாமலைக்கு எதிராக டெல்லியில் ஒரு லாபி இருக்குது, அண்ணாமலை ஒரு லாபி அவருக்கு எதிராக பேசலான்னு தமிழிசை தொடங்கி வச்சுட்டாங்க, இது தொடக்கம், இனிமேல் நிறைய பேர் பேசுவாங்க, இது அண்ணாமலைக்கே நல்லதில்லை, அண்ணாமலை மேலிடத்தில் செல்வாக்காக இருக்கார், அவர் எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது ஜி ஜின்னு சொல்லிட்டு இருந்தால் அண்ணாமலை கட்சி வளர்க்க முடியும், இந்த தடவை தமிழிசை இந்த மாதிரி வெளியில் பேசுனது இன்றைக்கி வந்துருச்சு வெளியில் அப்படிங்கும்போது இனிமேல் மக்கள் எப்படி யோசிப்பாங்க, இதையும் தாண்டி அண்ணாமலை பற்றி நிர்வாகிகள் எப்படி யோசிப்பாங்க, இவர் ஏதாவது பண்ணால் நம்ம ஏற்கனவே எல்லா கோஷ்டியும் ஒன்று சேர்ந்துடும், அது ஒரு குரூப்பில் தான் இருப்பாங்க, என்ன பண்ணலாம் நம்ம ஒரு அண்ணாமலைக்கு எதிராக என்னென்ன பண்ணலாம், ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம் பிராமின் லாபி வேறு அவர் தூக்கணும்னு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க, இப்படிப்பட்ட சூழ் இன்றைக்கி மையக்குழு கூட்டத்தில் வாக்குவாதமாக இருக்குது, உள்ளே வந்து வாக்குவாதத்தை மீறி சிலது நடந்திருக்கலாம், ஆனால் வெளியில் வந்த தகவல் வாக்குவாதம், இனி கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி நிறையாக வரும், மறுபடியும் சொல்கிறோம் அண்ணாமலை அவர் தான் இன்றைக்கி தலைவர், ஆனால் அவரை விமர்சிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி தமிழிசை பேசியது நல்லா தெரியுது, உள்ளுக்குள்ளே பஞ்சாயத்து பெருசாகிடுச்சின்னு எல்லோரும் கேட்குறாங்க இல்லைங்க என்ன, அப்புறம் வந்து இப்போ தமிழிசை தரப்பு மற்ற தரப்பெல்லாம் அமர் பிரசாத்துடைய நிறைய வீடியோ வெளியிட போகிறாங்களாம், எங்கெங்கே படம் வாங்கினார் ஏகு பண்ணார், அதுக்கப்புறம் திருச்சி சூர்யா அவர் வந்து தமிழிசையை கண்டித்தது, நம்மை பொறுத்தவரையில் திருச்சி சூர்யா ஓ அமர் பிரசாத்தொட்டியோ அவர்கள் யாருக்கு ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு லாயலாக இருக்காங்களா, மாற்றுக்கருத்தே இல்லை, வளைந்து நெளிந்து காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி போடுறாருன்னா அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், ஏன் துணிச்சல் வேணும்னா அண்ணாமலையுடைய ஆள் அப்படி தான் பேசுவார், இப்படிப்பட்ட ஆட்கள் அண்ணாமலைகிட்ட இருக்காங்க, தமிழிசைட்டு அந்த அளவுக்கு ஆட்கள் இல்லை, இது அண்ணாமலையுடைய பலம், மறுபடியும் சொல்கிறோம் பிஜேபி பத்து பேர் இருக்க கட்சியில் பத்து பஞ்சாயத்து, இதை முதல்ல தீர்த்து வைங்க, அந்த பக்கம் அதிமுகவில் ஒரு பஞ்சாயத்து பிஜேபியில் ஒரு பஞ்சாயத்து, திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைன்னா ஏதாவது ஆளுநர் அடிக்கடி ஏதோ ஒன்று பேசுவார் போதும், திமுக மக்கள் விரோதம் அப்படிங்கிறது அமுங்கி போய் ஆனால் இவங்களுக்கு திமுகவே பெட்டருப்பான்னு மக்கள் தொடர்ந்து நினைப்பார்கள், இதுதான் நடக்க போகுது, ஆனால் பிரதான எதிர்க்கட்சி ஒன்று வேண்டும், ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது நிலைமை இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்.